ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கான். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க அனாவசியமா எங்க அம்மா வீட்டுல வாம்பு கிளிக்காதீங்க. ஆமா பேன் குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி யார் நம்ம கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க, கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாராயிருங்க. எங்களுக்கு பேரை சொல்றதா மச்சா? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு, அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன? அட அங்க இருந்து துப்புனா கீழே இருக்க சனங்க மேலயே உளுந்து போடு. ஐயோ உன் தலை மேலயே துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம், நார போகுது எக்ஸ்போ. மச்சா தட்டமுருக்கு ஊர்காய் கட்டு சோறல எடுத்து போலா? அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுனா நீ இங்கேயே நார வைக்கிறங்கற வையே. முன்சாமி 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 மச்சா யாரையுமே காணா. அழுவாதடி கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி 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 தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா? வாட் அக்கா முன்சாமி பாத்தீங்களா? அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க வருது? அர்ச்சி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டுருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சா. கழுத முண்ட சப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுச்சே. முனுசாமி என்ன போய் தொலைஞ்சானுங்க இந்த தர்தர பசங்க? முனுசாமி ஓ நீ தான் முனுசாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ நீ தான் முனுசாமியா? இதான் முப்பத்தாளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையே நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனம் இருக்கா? விதி ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி உக்குற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன், எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்ட கிட்ட சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டான். பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன். வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன். மயில்சாமி நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா, கூட வாடி போலாம். அட முனுசாமி முனுசாமி என்னையா கொடைய மழை பெய்தாங்க நினை சொல்றியா? இது மழை இல்லையா பவுண்டெயின். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி வச்சா? அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் துவச்சு குளிச்சுட்டு வந்துடுறேன். இங்க அப்படி எல்லாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 என் கட்டுச்சோறு கொண்டு வந்திருக்க. எல்லாரும் இங்கே போய் சாப்பிட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். உன்னோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க. சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையே ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐனு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படிய எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, போய் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குதே? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆறு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறேன்
கேரகம் எனக்கு என்னவா அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கல விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடலன்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்னன்னு நினைக்கிறேன், அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தங்கத்தம் போடாத, நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்கோடல் இல்ல பாம்பு கோடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவாங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷம் ஏறாத. நியாயமா உன் உடம்பு கேறக்கூடாது, ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முனுசாமி? தள்ளிப்படு முனுசாமி. இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் குடுத்து வைக்கல. ஏன் பெருமைச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் குடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் குடுத்துருவியான்னா கேக்குற? ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா? அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவன் எடுத்து சொல்றது? அட ஒரு வைத்தியர் எடுத்தா கூட்டிட்டு போறேன்றாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவில. டேய் தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்கோ. உபயோகப்படும், பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன் காட்ட மாட்டேங்கிற? என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவனம் மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தனமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். ஏய் யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமானு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமானிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டி யாரோட பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. அடேங்க அப்பா அங்க வரங்க. சரியான சந்தர்ப்பம், ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா? சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா போ. தெரிஞ்சு போச்சு, விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கிட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உத வாங்கணுமா? காதல் கிடைக்க எப்படியா உள்ள கூட்டு போறது? பெரிய தொல்லையா போச்சையா? எல்லாத்தையும் கழட்டி குடுத்துடுங்க.
இவன் மார்வாடி கடையில் அடகு வச்சிருவான். அப்படின்னா வேண்டாம். ஓ சப்பான சுத்தி காட்டு. இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, இதோட ஒரு டை, இதோடவனை கூட்டினா இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆள விடு சாமி. இதோட அஞ்சாவது தடவை எடுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத, நான் சொல்றதை கேளியா. இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இங்க வந்துரு, போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா. உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். ஆட்டுக்காரால மேல படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். கொஞ்ச நேரம் விளையாண்டு வர்றது. வாங்க போகல. கிடைச்சு போச்சு. இதான் ஆள் நாள் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூசு அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனச? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிருது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா, மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா, முப்பதா 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 முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா. அக்கா ஐயா, தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா, பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவர, என் பொண்டாட்டி பாத்தீங்களா பெரியவர? மச்சா என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா என் பொஞ்சாதி பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? மச்சான ஊருக்குள்ள.